கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இரவு ஜெபத்திலே உங்களோடு இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவருடைய வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் தருகிற நல்ல கிருபைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, நம்மோடு தொடர்ந்து இடைப்படுவாராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணத்தை குறிப்பாக நினைவு கூறுகிற இந்த நாளினுடைய இறுதி பகுதிக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இந்த நாளிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினுடைய மேன்மை, அதை குறித்து ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய வாழ்வில் இதுவரைக்கும் என்னென்ன செய்து வருகிறது என்பதை நாம் அதன் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய தேசத்திலும் நம்முடைய சுற்று பகுதிகளிலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், நமக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எதை செய்ய வல்லமை உள்ளது என்பதை சிந்திக்க தேவன் தாமே நமக்கு கிருபை தருவாராக. முதலாவதாக நமக்கு நன்றாக பழக்கமான ஒரு வசனத்தின் பகுதியை நாம் வாசிக்கலாம். 1 யோவான் 7:2 வாசிக்கும்படி கேட்கிறேன். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினுடைய ஒரு சிறப்பு என்னவென்றால், அதில் இருக்கக்கூடிய சுத்திகரிக்கிற தன்மை, அதில் இருக்கக்கூடிய சுத்திகரிக்கிற அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரத்தத்தை குறித்து நாம் பார்க்கும்போது பைபிள்ல மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆத்மாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இரத்தம் கூப்பிடக்கூடியது, இல்லாவிட்டால் பேசக்கூடியது என்பதை ஆபேல் மரித்த பிறகு தேவன் காயினை பார்த்து பேசுகிற விஷயத்திலே கவனிக்க முடிகிறது. உன் சகோதரனாகிய ஆபேலுடைய ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பொதுவாகவும் நாம் அறிந்திருக்கிறோம் ரத்தம் எவ்வளவு முக்கியமானது என்பதை அறிந்திருக்கிறோம். சரீரத்துல அந்த பிளட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும் போது சரீரத்துல பலன் குறைந்து போகிறது, சரீரத்துல நாம் செய்யக்கூடிய கடமைகளை செய்ய முடியாமல் போகிறது, சரீரத்துல வீக்னஸ் ஏற்படுகிறது, இப்படிப்பட்ட சிரமங்களை நாம் சந்திக்கிறோம். அந்த இரத்தத்திலே சில விஷயங்கள் கலந்து விடும்போது, குறிப்பாக கிட்னி பாதிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் பிளட்ல கலக்கும் போது, டயாலிசிஸ் என்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போய் முழுவதும் இரத்தம் அகற்றப்பட்டு திரும்பவும் சரீரத்தில் இரத்தம் ஏற்றப்படுகிற விஷயங்கள் எல்லாம் நாம் கேள்விப்படுகிறோம், அறிந்திருக்கிறோம். சரீரத்தில் இரத்தம் என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய சரீரத்திலே இந்த இரத்தம் அது இவ்வளவு முக்கியமானது என்பதை அறிந்திருக்கிற நாம் இன்னொரு விஷயத்தையும், இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த இரத்தத்தில் இருக்கக்கூடிய மேன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்துல இன்னொரு தனி சிறப்பு என்னவென்றால், அது சுத்திகரிக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய இரத்தம் அது சுத்திகரிக்கப்படுகிறது, அதற்கு அது ஹார்ட்ல வந்து போய் ஹார்ட்ல வந்து அதை சுத்திகரிக்கிற விஷயங்கள் இதெல்லாம் நடைபெறுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எந்த மனுஷனையும் சுத்திகரிக்கிறதை பார்க்கிறோம், அதுவும் குறிப்பாக பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சகல பாவங்களையும், அந்த மனுஷர் எந்த பாவங்களை செய்திருந்தாலும் நீக்கி சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது.
இங்கே நம்மை சுத்திகரிக்கும் அப்படின்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஆத்மாவிலே ஒரு சுத்திகரிப்பை ஏற்படுத்துகிறது. ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஆத்மா என்று சொல்லும் போது ஆத்மாவில மூன்று பகுதிகள் இருக்கிறது. ஆவி, ஆத்மா, சரீரம் என்ற மூன்று பகுதிகள் நிறைந்தவன் கொண்டவன் மனிதன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆவியில மூணு விஷயங்கள் இருக்கு. ஆவியில இருக்கக்கூடிய மூன்று பகுதிகள் ஐக்கியம், மனசாட்சி, உள் உணர்வு, இதெல்லாம் வந்து சேர்ந்ததுதான் ஆவின்னு சொல்லி நம்ம சொல்லுகிறோம். ஐக்கியம்னா தேவனோடு உள்ள ஐக்கியம், ஃபெலோஷிப். அடுத்தது மனசாட்சி. அந்த மனசாட்சின்னு சொல்றது ஆவியுடைய சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அடுத்தது உள் உணர்வு. நமக்குள்ள வந்து எப்பவுமே ஏதாவது ஒரு காரியம், ஒரு உள் உணர்வு, யாரோ ஒரு உணர்வை உள்ள கொடுக்கறது மாதிரி நம்ம ஃபீல் பண்றோமே, ஒரு தெய்வீக உணர்வு. அப்ப இதெல்லாம் வந்து இந்த ஆவி சம்பந்தப்பட்டது. ஆவி தேவன் தந்தது, அது தேவனிடத்துக்கு திரும்ப போகும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த ஆவியில அதிகமா தெய்வீக விஷயங்கள் நிறைந்து காணப்படும். அதுல பரிசுத்த ஆவியானுடைய பலனும் சேரும் போது நம்முடைய வாழ்க்கை நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கும். அடுத்தது ஆத்மா. ஆத்மாவில மூன்று விஷயங்கள் இருக்கிறது. சிந்தை, சித்தம், உணர்ச்சி அப்படின்னு சொல்ற மூன்று விஷயங்கள். சிந்தை, சித்தம், உணர்ச்சி, நம்முடைய மைண்ட், வில், நம்முடைய ஃபீலிங்ஸ், இவைகளெல்லாம், எமோஷன்ஸ், இவைகளெல்லாம் நிரம்பினது இந்த ஆத்மா அப்படின்னு சொல்றது. அப்ப ஆத்மாவில நம்முடைய சிந்தை, மைண்ட் இருக்கிறது, மைண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. வில், நம்ம முடிவெடுக்கக்கூடிய அந்த ஆற்றல் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனுக்கே ஆண்டவர் அதை தந்திருக்கிறார். ஆனால் தேவ சித்தத்துக்கு நாம் நம்மை விட்டு கொடுக்கணும்னு சொல்லி அவரே விரும்புகிறார். உனக்கு நான் நிறைய விஷயங்கள்ல அந்த வில், நீயே முடிவெடுக்கக்கூடிய அந்த ஆற்றலை நான் தந்திருக்கிறேன், ஆனா நீயே வாலண்டியரா நம்மளை அவர் வந்து அடக்கி இல்ல அப்படியெல்லாம் இருக்க கூடாது, நான் சொல்ற மாதிரிதான் கேட்கணும் அப்படி அவர் சொல்றது இல்ல. நீ வந்து எனக்கு ஒபே பண்ண, என்னுடைய சித்தத்துக்கு உன்னை விட்டு கொடு அப்படின்னு சொல்லி, என்னுடைய சித்தம் உன்னுடைய சித்தத்தை பார்க்கலாம் ரொம்ப மேலா இருக்கும், உன்னுடைய நினைவுகளை பார்க்கலும் உன்னுடைய வழிகளை பார்க்கலும், என்னுடைய நினைவுகளும் வழிகளும் உயர்ந்தது, அப்ப அந்த சித்தத்தை எனக்கு அர்ப்பணி அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அதை நம்ம செய்யும்போது வாழ்க்கை மேன்மையாக ஆசீர்வாதமாக இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அடுத்ததாக உணர்ச்சிகள். மனுஷனுடைய வாழ்க்கையில எத்தனையோ உணர்ச்சிகள், உணர்ச்சிகளின் கலவைதான் மனிதன் என்று சொல்லுவார்கள். அப்ப இதெல்லாம் அந்த ஆத்மா சம்பந்தப்பட்டது. ஆத்மா அப்படின்னு சொல்லும் போது இந்த விஷயங்கள்லாம் இருக்கிறது. அப்ப நம்முடைய ஆத்மாவை சுத்திகரிக்கும் என்று சொல்லும் போது நம்மை சுத்திகரிக்கிற தேவன் அவர் அந்த ஆத்மாவிலே சிந்தை, நம்முடைய வில், சித்தம் மற்றும் உணர்ச்சி, இவைகள்ல ஒரு சுத்திகரிப்பை அவர் ஏற்படுத்துகிறார். அதனாலதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அந்த சித்தத்துல, வில், முடிவெடுக்கிற விஷயத்துல இதுவரைக்கும் தவறுக்கு நேரா, தவறான இதுதான் நான் செய்வேன் அப்படிதான் இருப்பேன், இல்ல இதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்ன விஷயத்துல இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒரு சுத்திகரிப்பை ஏற்படுத்தும் போது அவனுடைய வில் பவர் மாறி விடுகிறது. அவனுடைய முடிவெடுக்கிற விஷயத்துல ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அவன், அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின. அதான் அந்த இரத்தத்தினால் உண்டாகிற சுத்திகரிப்பு, அந்த ரட்சிப்பினுடைய ஒரு மேன்மை. இயேசு அவருடைய இரத்தத்தினால நம்மை சுத்திகரிக்கும் போது லைஃபை முற்றிலுமாய் மாற்றி விடுகிறார். வாழ்க்கையில ஒரு டோட்டல் சேஞ்ச் உண்டாகுது. அதுக்கப்புறம் நம்ம படிப்படியா நம்ம ஒரு ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரெஸ்ல நம்ம போறோம். ஆனால் அந்த சேஞ்ச் வந்து ஒருத்தருடைய லைஃப்ல ரொம்ப முக்கியமானது. அந்த சுத்திகரிப்பு, இயேசுவின் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டு ஒருவருடைய சிந்தையில, அந்த வில், அவங்களுடைய தீர்மானிக்கிற விஷயத்துல, அவங்களுடைய எமோஷன்ஸ், இவைகள் எல்லாம் ஒரு மாற்றம், உண்மையான ஒரு சேஞ்ச் வரும்போது அந்த பழைய மனுஷனையும் அவனுடைய செய்கைகளையும் களைந்து போட்டு, பொய், திருட்டு, இன்னும் பொறாமை, வாக்குவாதம், இதெல்லாம் மாறி ஒரு புதிய மனுஷனாக ஒரு மனிதன் மாறி விடுகிறான். அதான் அந்த சரியான ரட்சிப்பு. இப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை பெற்ற ஒரு நபருடைய வாழ்க்கை கண்டிப்பா வித்தியாசமா இருக்கும். அவர்களுக்கு அதுக்கு மேல அவர்கள் அபிஷேகத்தையும் பெறும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த், அவர்கள் இந்த உலகத்திலே அவங்க வெற்றியா வாழுகிறக்குரிய பலனை அவர்கள் பெறுகிறார்கள்.
தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பாவம் செய்யான் என்று சொல்லும் போது அவன் துணிகரமாக அவன் பாவம் செய்ய மாட்டான். அவனுடைய வாழ்க்கையில ஒருவேளை அறியாத இல்லாவிட்டால் கொஞ்சம் அவனுடைய கவனக்குறைவினாலே சில பலவீனங்கள் வறுமைய ஒளி அவன் பாவம் செய்யறதுக்குரிய அந்த டெண்டன்சி அவனுக்குள்ள இருக்காது. பாவம் செய்யணும், நான் இந்த தப்ப பண்ணணும்னு சொல்ற அந்த நிலையில அவன் இருக்க மாட்டான். அவனுடைய ஆத்மாவில ஒரு பெரிய மாற்றம். அப்ப இந்த ஒரு இது நமக்குள்ள சம்பவிக்கிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே. இது வந்து ஒரு மிகப்பெரிய சேஞ்ச், ஒரு மிகப்பெரிய மாற்றம். இப்போ ஆங்கிலத்துல ஒரு பாடல் உண்டு, நீங்கள் அநேகர் அறிந்திருப்பீர்கள், ஆர் யூ வாஷ்ட் இன் தி பிளட் ஆஃப் ஜீசஸ் என்று சொல்லி நம்ம ஒரு பாடலை பாடுகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவங்கள் கழுவப்பட்டதா அப்படின்னு சொல்ற அந்த கேள்வி அதுல கேட்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஒரு மறுபிறப்பு இதை கொடுக்கிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். நம்முடைய லைஃபையே டோட்டலா சேஞ்ச் பண்ணி, இந்த உலகத்துல எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு வசதிகள் வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த சேஞ்சை இன்னும் அநேகர் பெறவில்லை. அதான் நம்ம எல்லாம் ஜோபம் பண்றோம், நம்ம அவங்களுக்காக பாரப்படுறோம். அவர்கள் எவ்வளவு பெரிய மனிதர்களா இருக்கட்டும், அமெரிக்க அதிபரா இருக்கட்டும், இந்தியாவினுடைய பிரதமரா இருக்கட்டும், இன்னும் உலகத்தின் எவ்வளவு பிரசித்தி பெற்ற மனிதர்களா இருக்கட்டும், இல்ல வசதி வாய்ப்புகள் உலகத்தின் பணக்காரர்களில மிக உயர்ந்த நிலையில இருக்கக்கூடியவர்களா இருக்கட்டும், ஆனால் அவர்கள் ஒன்னே ஒன்னு அவங்களுக்கும் நமக்கு வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த அனுபவத்தை அவங்க பெறல. அவருடைய வாழ்க்கையில இயேசுவின் ரத்தத்தினால அவருடைய வாழ்க்கை சுத்திகரிக்கப்படவில்லை, அவங்களுக்கு இந்த மீட்பு கிடைக்கல. இந்த மீட்பு இல்லாதபடினாலே ஒருவேளை அவர்களுக்கு திடீரென்று மரணம் சம்பவிக்கும் போது அவங்களுக்கு அவங்களுடைய நித்திய கால வாழ்க்கையை பற்றி ஒரு ஹோப் இல்லை, நம்பிக்கை இல்லை. ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இதுதான் நமக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம். பல நேரங்கள்ல தேவ பிள்ளைகளுக்குள்ளாக கேள்வி எழும்பலாம், நான் இவ்வளவு தூரம் ப்ரேயர் பண்றேன், ஆண்டவர்னு சொல்லி தேடுறேன், பைபிள் எடுத்து வாசிக்கிறேன், இதுல என்ன பிரயோஜனம், இதனால என்ன, அப்படி எனக்கு என்ன நடந்து விட்டது இந்த உலகத்துல, எல்லாரும் மாதிரிதான் நானும் வாழுகிறேன், இன்னும் சொல்ல போனால் என்னை பார்க்கலும் சிலர் நன்றாக இருக்கிறார்கள் என்கிற கேள்விகள் சில நேரத்துல சோர்வின் நேரங்களிலே எழும்பக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் ஆண்டவர் இயேசு நம்மை ரட்சித்து இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய லைஃப்ல ஒரு டோட்டல் சேஞ்ச் உண்டாயிருக்கிறது. இந்த வாழ்க்கை இனி ஒரு இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசித்து அது அந்த நித்தியத்துக்கு நேராக, ஜீவனுக்கு நேராக போய்கொண்டு இருக்கிறது. அதுல கஷ்டம் இருக்கு, நெருக்கம் இருக்கு, ஆனால் அதனுடைய முடிவு ஒரு ஜீவன், நித்திய ஜீவன், இதை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆனால் வேற சிலர் போறாங்க, அவங்க நல்ல விசாலமான வாசல்ல போறாங்க, விசாலமான வாசல், வேற எதுவுமே அவங்களுக்கு கட்டுப்பாடெல்லாம் இல்லை, உபதேசங்கள்லாம் இல்லை, அவங்க விருப்பப்படி அவர்கள் வாழுகிறார்கள். ஆனால் அதனுடைய முடிவு அது கேட்டுக்கு போகிற வாசல் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சுத்திகரித்திருக்கிறது. நம்முடைய லைஃப்ல ஒரு கிளென்சிங், ஒரு சுத்திகரிப்பை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னும் நம்முடைய ஆத்மாவில் ஏற்படுகிற குறைவுகளை நீக்கி சுத்திகரிக்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் போதுமானதாக இருக்கிறது. ஆனால் இந்த இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு மனிதன் அவன் மனப்பூர்வமாய் பாவம் செய்ய போகக்கூடாது என்பதை குறித்து வேதம் சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தையை நான் நினைப்பூட்டும்படி விரும்புகிறேன். எபிரேயர்களது நிருபம் 10:26-27 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். எபிரேயர் 10:26-27 வசனங்களை வாசிக்க கேட்போம். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாயிருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறு ஒரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பற்றிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கவனிங்கள், சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நமக்கு தெரிஞ்சிருச்சு, இதுதான் சத்தியம்னு தெரிஞ்சிருச்சு. சத்தியத்தை நம்ம பைபிள் சத்தியத்தை அறிந்திருக்கிறோம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று இயேசுவாகிய இயேசுவினுடைய சத்தியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வந்தவரை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனா இதெல்லாம் ஆன பிறகும் நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களா இருந்தால், அந்த வார்த்தையை ரொம்ப ஒரு ஹைலைட் பண்ணப்பட வேண்டிய, இல்லாவிட்டால் முக்கியப்படுத்தப்பட வேண்டிய ஒரு வார்த்தை. ஒரு மனிதன்
இனி மனப்பூர்வமா பாவம் செய்யக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில நாம் வெற்றியா இருக்கணும், இனிமேல் நம்ம நல்ல பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிற நேரத்துல அவனை அறியாமல் வீழ்ச்சிகள் வருது. அவன் விரும்பாத ஒரு காரியத்தை செய்யறான் அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு வீழ்ச்சி. அவனை அறியாமல் ஒரு வீழ்ச்சியில இதாயிட்டான். அவன் உடனடியாக உணர்வடைந்து ஐயோ நான் விழுந்துட்டனேன்னு சொல்லி உணர்வடைந்து அவன் எழும்பி விடுகிறான். இது வேற. ஆனா ஒரு மனப்பூர்வமாக நான் இப்படி செய்ய இன்னும் எனக்கு அதை செய்யணும்னு ஆசை இருக்கு அப்படின்னு ஒரு ஆசையோடு விருப்பத்தோடு மனப்பூர்வமாக மனதார ஒரு தவறு அவன் பாவத்தை செய்ய போவானால் இனிமேல் செலுத்துவதற்கு வேறு பலி இல்லை என்று நாம் பார்க்கிறோம். ஏன்னா ஒரு முறை இயேசு பலியாகிவிட்டார். அவருடைய இரத்தம் நம்முடைய எல்லா பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கிறது. இனி இப்படிப்பட்ட மனப்பூர்வமா பாவம் செய்யறவங்களுக்காக இன்னொரு பலியை அவர் செலுத்த முடியாது. அப்படி ஒரு பலி இல்லை, அப்படிப்பட்ட ஒரு திட்டமும் தேவனிடத்தில் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு நியாய தீர்ப்பு வரும் என்று சொல்லி அவங்க பயத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகையினாலே கர்த்தர் நம்மை காப்பாராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்படுகிற ஒரு மேன்மையான அனுபவத்தை முதலாவது நாம் பெற்றிருக்கிறோம். இதோடு சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தையை கூட நான் நினைப்பூட்டுகிறேன். எபிரேயர்களது நிருபம் 9:11-12 வசனங்களை நாம் வாசிக்கும் போது எபிரேயர் 9:11-12 வசனங்களை வாசியுங்கள். கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஒரு நித்திய மீட்பு இயேசுவின் ரத்தத்தினாலே உண்டு பண்ணப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பழையற்பாட்டு காலத்தை நம்ம அதுக்காக தான் பைபிள்ல பழையற்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு என்ன செய்தார்கள் அவர்களுக்கு, அவங்களுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம், எப்படி நாம் அவங்கெல்லாம் அடைந்த ஒரு மேன்மையை பெற்றுக்கொண்டோம், அந்த தேவனோடு நமக்கு எப்படி ஐக்கியம் வந்தது அப்படின்னு சொல்றதை அறிந்து கொள்ளுகிறதுக்காக இந்த பழையற்பாடு. இன்னொன்று தேவனுடைய உள்ளத்தை இந்த பழையற்பாடு நமக்கு தெரியப்படுத்துகிறது. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொல்றதுல அவர் கொடுத்த அநேக கற்பனைகள், அதுல வந்து நிறைய பலி முறைமைகள் உண்டு. அதெல்லாம் இயேசு பலியாக மாறி அதுக்கெல்லாம் முடிவு உண்டு பண்ணிட்டார். ஆனால் மாரல் லாஸ் இருக்கிறது, ஒழுக்க சட்டங்கள், அதை மாற்ற முடியாது. அது அன்னைக்கும் இன்னைக்கும் ஒண்ணுதான். அது தேவனுடைய இருதயம், அது அவருடைய விருப்பம், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்ற அவருடைய விருப்பம். இனி சில விஷயங்கள் கல்ச்சரல் சம்பந்தமா இருக்கும். சில காரியங்கள் அந்த தேசத்துக்காக ஆண்டவர் கொடுத்திருப்பார். அப்ப அவைகள் இன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு அது மாறி இருக்கும். அப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கு, கல்ச்சரல் சம்பந்தமான விஷயங்கள். அப்போ ஆனால் அந்த மாரல் லாஸ், அவர் கொடுத்திருக்கிற ஒழுக்கம், இப்படி ஒரு மனுஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்ற அந்த ஒழுக்கங்கள் பாருங்க, அது மாற்றப்பட முடியாது. சரி, அப்போ பாருங்க, அன்னைக்கு அந்த பழையற்பாட்டு காலத்துல ஒரு மனுஷன் ஒரு தவறு செஞ்சிட்டான்னு சொன்னா ஒரு அவங்களுடைய வசதிக்கேற்ற மாதிரி ஆடு இல்லாவிட்டால் மாடு, வசதி இல்லைன்னு சொன்னா அவங்க ஒரு புறாவை ஆகிலும் கொண்டு வந்து அதுக்கு பலி செலுத்தணும், அதற்கு ஒரு ரெஸ்டிடியூஷன் அவர்கள் பண்ண வேண்டும். இது ஒவ்வொரு முறை அவர்கள் தவறு செய்யும் போதும் அடுத்தடுத்து ஒரு பலி செலுத்த வேண்டியதாக இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்ட பிறகு இனி ஒரு பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஒரு நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் என்று பார்க்கிறோம். இட்டர்னல் சால்வேஷன், இயேசுவின் ரத்தத்தினாலே அடுத்தது உண்டாகிற ஒரு முக்கிய விஷயம் நித்தியமான மீட்பு. ஒரே டைம் ஒரு தரம் பலியானார், ஒரு டைம் அவருடைய ரத்தம் எல்லாருக்காக சிந்தப்பட்டது. இனி வேற எந்த பலியும் செலுத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை எல்லாருக்கும் ஏற்படுத்தி விட்டார். ஆனால் இதனால அவர் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார், இனி நான் என்ன தப்பு பண்ணாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைப்பது தவறு. அதான் இன்னைக்கு கிருபையின் உபதேசம் என்கிற ஒரு இதுல அது போதிக்கப்படுகிறது. இயேசு நமக்காக எல்லாமே பண்ணி முடிச்சிட்டார், நம்ம இனி எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நம்ம செய்ய போற பாவங்கள், செய்த பாவங்கள்,
செய்து கொண்டிருக்கிற பாவங்கள் எல்லாமே இயேசு மன்னிச்சிட்டார். அதனால அப்படின்னு இனி நம்ம எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று கிரேஸ் டீச்சிங் அப்படிதான் இன்றைக்கு புரிய கொண்டு இருக்கிறது. ஆனால் இயேசு நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். நித்திய மீட்பை அப்படின்னு சொல்லும் போது அவர் இனிமேல் வேற பழி செலுத்தப்பட வேண்டியதில்லை. இயேசு தன்னையே பழியா ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆனால் அதே நேரத்துல மனுஷன் நம்ம ஏற்கனவே படிச்சோம், மனப்பூர்வமா இனி பாவம் செய்யக்கூடாது, பாவம் செஞ்சா அப்புறம் நியாய தீர்ப்பு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். அந்த சைடையும் புரிந்து கொள்ளணும். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், அவைகள் ஜோடி இல்லாதிராது. அவைகளுக்கு ஒரு பேர் இருக்கும். ஒரு சைடை மட்டும், ஒரு செருப்பை மாத்திரம் இது பண்ணிட்டு இதுதான் செருப்பு அப்படின்னு அல்ல, அதுக்கு இன்னொரு பேர் இருக்கும், அதை தேடி பார்க்கணும். அப்ப இது போல பைபிளை நம்ம அப்படிதான் வாசித்து அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஒரு சைடை மாத்திரம் இது பண்ணிட்டு இப்படிதான் பைபிள் சொல்லுது அப்படி இல்லை, அதற்கு ஒரு ஜோடு, ஒரு பேர், தேர் வில் பி எ பேர் ஃபார் த வேர்ஸ், அந்த வசனத்துக்கு ஒரு பேர் இருக்கும். அப்ப அதை நாம அறிந்து கொள்ள வேண்டும். அதை அறிந்து ரெண்டையும் ஒரு பேலன்ஸ்டா எடுத்து படிக்க வேண்டியது அவசியம். அப்ப அதுல நம்ம பார்க்கும்போது நித்திய மீட்பை அவர் உண்டு பண்ணினார். எல்லாருக்கும் இனிமேல் வேற எந்த பழியும் செலுத்தப்பட வேண்டியதில்லை. ஆனால் இனி மனப்பூர்வமா பாவம் செய்யக்கூடாது. மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் தவறு செய்யும் போது அவர்கிட்ட போறான், ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்து அவன் அவர் தருகிற ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறான். அவனுடைய வாழ்க்கையில வீழ்ச்சிகள் வந்துருச்சு, அவர் தூக்கி விடுகிறார். ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வாழ்க்கையில அவன் வந்து விடுகிறான், அவனை தூக்கி விடுகிறார். இவ்விதமாய் ஆண்டவர் நடத்துகிறார். அதுக்கப்புறம் அவனுடைய லைஃபே மாறிடுது. இனிமேல் அப்படியெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்ற அந்த உணர்வு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மனிதனுக்குள்ளே வந்து விடுகிறது. அதுக்கு பிறகு ஒருவேளை குறைவுகள் வந்தாலும் அவன் தாழ்த்தி உணர்வடைந்து தாவீது எப்படி மனம் திரும்பினாரோ அது போல அவர் ஆண்டவர்கிட்ட வந்து மனம் திரும்பி அவன் சரியான ஒரு சீரான வாழ்க்கை வாழ அவன் பிரயாசப்படுகிறான். அதுக்கு மேல ஆண்டவர் தான் நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். சரி, அப்ப நித்திய மீட்பை குறித்து நாம் பார்த்தோம். அடுத்ததாக எபிரேயர்களது நிருபம் 12:23-24 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, எபிரேயர் 12:23-24 வசனங்களை நாம் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக செய்கிற இன்னொரு விஷயத்தை நாம் பார்க்கிறோம். வாசிக்க கேட்கலாம். பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளின் இடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தம், இந்த இரத்தத்தின் இடத்துக்கு நீங்க வந்து சேர்ந்தீர்கள். பரலோகத்தில் பேர் எழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வசங்கமாகிய சபை, யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவன், பூரணராக்கப்பட்ட நீதிமானுடைய ஆவிகள், புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு. அப்புறம் பார்க்கும்போது ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தம், அங்கே தெளிக்கப்படும் இரத்தம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில நம்ம ஆரம்பத்துல ஆதியாகமம் 4 காயின் ஆபேலை கொலை செய்ததை பார்க்கிறோம். அப்பொழுது தேவன் அதை குறித்து காயின் இடத்துல விசாரிக்கும் போது, உன் சகோதரன் ஆகிய ஆபேல் எங்கே அப்படின்னு கேட்கும்போது காயின் சொல்றார், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ. அப்ப தேவனுடைய பதில் என்ன அப்படின்னு சொன்னா, உன் சகோதரன் ஆகிய ஆபேலுடைய அந்த ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த ஆபேலுடைய ரத்தம் ஒரு நியாயம் கேட்கறதுக்காக ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு ஆண்டவரை நீதி செய்ய மாட்டீங்களா அப்படின்னு சொல்லுகிற விதத்துல, ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம பார்க்கிறோம் பலிபீடத்துக்கு அடியில இரத்த சாட்சிகளுடைய அவங்களுடைய ஆவிகள் அது என்னன்னா, எங்களுக்கு நியாயம் செய்ய மாட்டீங்களா, இதுவரைக்கும் நாங்க இப்படி இருக்கணும்னு சொல்ற மாதிரி அவைகள் கேட்கிறதை பார்க்கிறோம். அப்ப அது போல ஆபேல், நான் எந்த தப்பும் பண்ணலையே, ஏன் என்னுடைய சகோதரன் இந்த மாதிரி கொலை செஞ்சுட்டானே, இதுக்கு நீதி செய்ய மாட்டீங்களான்னு சொல்லி அந்த ரத்தம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு இருக்கோம். பைபிள் என்ன சொல்லுதுன்னா, இயேசுடைய ரத்தம் அந்த மாதிரி அவருக்கும் பேசுறதுன்னா, அவருக்கு பேசுவதற்குண்டு யூதர்கள்லாம்
அந்த யூத மத தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து அவரை கொண்டு போட்டார்கள். எனக்கு நீதி செய்யணும், நீதி செய்யணும் அப்படி அது பேசவில்லை. அதை பார்க்கும் நன்மையானவைகளை பேசுகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நன்மையானவைகளை பேசுகிறது. இப்ப இல்ல இவங்களை மன்னிங்க, இயேசு சிலுவையில மறிக்கும் போதே பார்க்கும்போது இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அதுதான் அவருடைய உள்ளத்துல நிறைந்திருந்த ஒன்று, இவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றது போன்ற அந்த எண்ணம். அப்போ இன்னைக்கு நமக்கு இதனால என்ன யூஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம பெர்ஃபெக்டா இருக்கிறதுக்கு தான் விரும்புகிறோம். ஆனாலும் சில குறைவுகள் நம்மை அறியாமல் வரும்போது, நம்முடைய வீக்னஸ், நம்முடைய பலவீனங்கள், அப்ப அந்த நேரத்துல அது நிமித்தம் சில நேரங்களில் ஜப குறைவுகள் இருக்கு. தேவன் எதிர்பார்க்கிற அளவுக்கு ஸ்டாண்டர்ட்ல நம்மால சில நேரங்களில் இருக்க முடியவில்லை. அந்த நிலையில கொஞ்சம் ஏற்ற தாழ்வுகள் வரும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் நமக்காக பரிந்து பேசுகிறது, நன்மையானவைகளை பேசுகிறது. தேவன் சில நேரங்கள நம்ம மேல கோபப்பட இருக்கிற தேவன், அவர் வந்து அன்புள்ளவர், இன்னொரு பக்கம் எரிச்சல் உள்ள தேவன். அவருக்கு பிடிக்காத விஷயங்கள் குடும்பத்துல வாழ்க்கையில வரும்போது, அவர் வேகப்பட்டு அதுக்குரிய ஒரு நீதி செய்யணும்னு அவர் வரும்போது, இயேசுவின் ரத்தம் நமக்காக பரிந்து பேசுகிறது. இந்த ஒரு விஷயம் இருக்கட்டும் அப்படின்னு அந்த தோட்டக்காரன் சொன்னது போல, நான் கொத்தி ஏறு போடுவேன் அப்படின்னு சொன்ன மாதிரி, இரக்கம் கிடைக்கிறதுக்காக தாங்கி நடத்துகிற ஒரு தேவ கிருபை அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திலிருந்து நமக்கு கிடைச்சிட்டே இருக்கு. அவர் நமக்காக பரிந்து பேசி அவனுக்கு உதவி செய்யுங்க. சில நேரங்கள்ல நாம வந்து நம்முடைய பலவீனங்கள் நிமித்தம் ப்ரேயர் பண்ண ஆசை இருந்தாலும் பண்ண முடியாம போயிருது, போதுமான அளவுக்கு ஜெபம் பண்றது இல்லை. ஆனாலும் காரியங்கள் நடக்குது. நம்ம நினைக்கிறோம் எப்படி இது நடந்தது, நம்ம நினைச்சிட்டு சில நேரங்களை நினைப்போம் எப்போ பண்ண ஜெபத்தினால இப்ப நான் வாழ்றேன். இதெல்லாம் இல்லை, கண்டினியூஸ் ப்ரேயர் நமக்கு தேவை. அந்த ப்ரேயர் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில குறையும் போது இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறார். இயேசுடைய ப்ரேயர் நமக்காக நடக்கிறது. சிலரை அவர் ஏவி எழுப்பி ஜெபிக்க வைக்கிறார், ஊழியர்களை, இன்னும் நமக்காக ஜெபத்துல தாங்கக்கூடியவங்களை எழுப்பி அவர் ப்ரேயர் பண்ண வைக்கிறார். இதெல்லாம் இல்லைன்னா நம்ம நிக்க முடியாது இந்த உலகத்துல. அது ஆண்டவர் வந்து வச்சிருக்கிற ஒரு ஒழுங்கு. ஏன்னா அவர் கேட்டாதான் உன்னை தருவார், கேட்காம ஒன்றை அவர் தரமாட்டார். ஜெபிக்காம இந்த உலகத்துல எந்த நன்மையும் அவர் செய்ய முடியாது. ஆகையினாலே அவர் என்ன செய்யறார்னா, இந்த விஷயத்துக்காக சிலரை எழுப்பி, இல்ல அவர் பரிந்து பேசிட்டே இருக்கிறார். இந்த உலகத்திலையும் சிலரை வந்து பரிந்து பேசுகிறவர்களை எழுப்பி நமக்காக பாரப்படுறவங்களை வைக்கிறார். இப்படிதான் நாம காக்கப்படுகிறோம். இல்ல நம்மையே பாத்தீங்கன்னா, சில நேரங்கள்ல சிலருக்கெல்லாம் நல்ல ஒரு கிருபை இருக்கும், நல்ல பிரேயர்ஸ்னா விடவே மாட்டார்கள். அவங்களுடைய வாழ்க்கையில பெரிய அற்புதம் நடக்குதோ இல்லையோ, ஆனால் அவர்கள் நிலை நிற்பார்கள். என்ன சூழ்நிலை வந்தாலும், என்ன சோதனை வந்தாலும் அவர்களை அது மேற்கொள்ள முடியாது. அவங்களுக்கும் பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வந்துட்டே இருக்கும், ஆனால் அவர்கள் அதுல அதெல்லாம் ஜெயம் பெற்று வந்துட்டே இருப்பாங்க. அதான் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற ஒரு கிருபை. அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்யுதுன்னா, நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆபேலுடைய ரத்தம் பேசினவைகளை பார்க்கணும், நன்மையானதை பேசுது, நமக்காக நல்ல விஷயங்களை பேசுகிறது. இது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். நம்முடைய வாழ்விலும் இதை நம்ம பயன்படுத்திக் கொள்வோம். அவர் நமக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக பரிந்து பேசி நமக்கு இரக்கத்தை பெற்று தருகிறார். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நாம் ஜெபிக்க இருக்கிறோம். எபிரேயர்களது நிருபம் 9:13-14 நாம் வாசிக்கும் போது, எபிரேயர் 9:13-14 நாம் வாசிக்க கேட்போம். அது எப்படி எனில், பாலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும், தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால், நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. கவனிங்கள், இங்கே நாம் பார்க்கும்போது அந்த 13 என்ன பார்க்கணும்னா, ஃபர்ஸ்ட் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம், அப்புறம் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பல், இவைகள் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால். பழைய ஏற்பாட்டுல நீங்க பார்க்கும்போது
தீட்டு கழிக்கும் ஜலம். ஒருத்தர் வந்து தப்பு ஒரு ஏதாவது ஒரு செத்து போனதை ஒன்னு தொட்டுட்டாங்கன்னு சொன்னா சாயங்காலம் வரைக்கும் அவன் தீட்டுப்பட்டிருக்கணும். அப்புறம் தீட்டு கழிக்கும் ஜலம் அவன் மேல தெளிக்கப்படணும். இப்படி எல்லாம் நம்ம ஸ்நானம் பண்ணணும், இப்படி எல்லாம் நம்ம பார்க்கிறோம். கடாரியின் சாம்பல் அதை பத்தியும் இருக்கு. அப்போ ஒரு கடாரி அது கொல்லப்பட்டு அது வந்து அது பலிபீடத்துல வச்சு அது தகனிக்கப்பட்டு அதனுடைய சாம்பல் மூலமாக அதை ஒரு இதுல மிக்ஸ் பண்ணி இதன் மூலமா ஒரு சுத்திகரிப்பு உண்டாகணும். அவங்க தீட்டுனால கழியும் என்கிற ஒரு விஷயம் அன்னைக்கு இருந்ததை நம்ம பார்க்கிறோம். பைபிள் என்ன சொல்லுதுன்னா காளை வெள்ளாட்டு கடா இவைகளுடைய ரத்தம் கடாரியின் சாம்பல் இதனால ஒரு சரீர சுத்திகரிப்பு உண்டாகும்னா ஒருத்தனுடைய தீட்டு மாறும்னு சொன்னா நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்த இயேசு. இயேசு பழுதற்ற ஒரு பலியாக ஒரு கடாரியினுடைய சாம்பலை எடுத்து ஒருத்தருடைய சரீர சுத்தத்தை ஏற்படுத்த முடியும்னா இயேசு தன்னையே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்தாரு. அவர்கிட்ட எந்த பழுதுமே இல்லையே. இப்ப அவர் ஒப்பு கொடுத்தவருடைய அந்த இரத்தம் அதன் மூலமா சிந்தப்பட்ட அந்த இரத்தம் என்ன செய்யுதுன்னா மனசாட்சியை சுத்திகரிக்கிறது. அதுவும் எப்படி சுத்திகரிக்கணும்னா செத்த கிரியைகளார சுத்திகரிக்கிறது. அப்புறம் எப்படி எந்த அளவுக்கு சுத்திகரிக்கனா தேவனுக்கு ஊழியம் செய்கிற அளவுக்கு சுத்திகரிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது என்ன செத்த கிரியைகள் என்று நாம் பார்க்கும்போது இது வந்து ஆண்டவரை அறியாத மார்க்கத்துல இருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தவங்களுக்கு இது நல்லா விளங்கும். இன்னும் சிலர் பாரம்பரியங்கள் அதுல ரொம்ப மூழ்கி கிடக்குறவங்களுக்கு இது புரியும். இப்ப பாருங்க, இப்போ ஒருவர் வந்து நாள் பார்க்கிற பழக்கம் மூட நம்பிக்கைகள் இதெல்லாம் இருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். அப்ப இந்த அதாவது மனசாட்சின்னு சொல்றது நான் ஏற்கனவே சொன்னது போல அது ஆவி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். தேவன் இடத்துல இருந்து தரப்பட்ட அந்த மனசாட்சின்னு சொல்றது ஒருவனுடைய மனசாட்சி கரெக்டா இருந்தாலே நிறைய விஷயங்கள் அவன் சரியாக இருக்கிறான். அதனாலதான் உலக மனுஷர்கள் கூட சில வேளையில சொல்லுவாங்க நீங்க எல்லாம் கிறிஸ்தவங்கன்னு பைபிளை தூக்கி போறீங்க, அவன் எல்லாம் சர்ச்சைக்கே போறது இல்லை, ஆனா அவனே ஒழுக்கமா இருக்கானா, அவன் எப்படி ஒழுக்கமா இருக்கிறான், மனசாட்சி அவனுக்குள்ள இருக்கிற மனசாட்சி படி அவன் கரெக்டா இருக்கான். இன்னும் இயேசுவை கண்டறியவில்லை, மனசாட்சி படி கரெக்டா இருக்கான். ஆனா மனசாட்சி படி கரெக்டா இருக்கிறதுனால பரலோகத்துக்கு போக முடியாது. இயேசுதான் வழி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த மனசாட்சி சிலருக்கு எப்படின்னு சொன்னா அவர்கள் மூட நம்பிக்கைகள் சிலதெல்லாம் ரொம்ப இதா நம்புறாங்க, ஸ்ட்ராஞ்சா பிலீவ் பண்ணி அவங்களுடைய மனசாட்சி அந்த மாதிரி ஆயிருது. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்க, நாள் பாக்குற விஷயம், நாள் பாக்குறது, நேரம் பாக்குறது, நல்ல சகுனம் பாக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் வந்து அவங்களுடைய மனசாட்சிய ரொம்ப பாதிக்குது, அவங்களுடைய மனசாட்சியில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அப்ப அதை செய்யலைன்னா அவங்களுக்கு ஒரு காரியத்தை செய்யறதுக்கு இல்ல ஒரு பொருளை ஒரு உதாரணமாக ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பொருளை எடுத்துட்டு போறாங்க, வலது காலதான் எடுத்து உள்ள வைக்கணுமா அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இடது காலை இது பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு மனசு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிரும், அவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கையே தொலைஞ்சுது. அப்புறம் அதுக்கு பிறகு என்னென்ன விஷயங்கள் அதுக்கு பிறகு வருதோ, என்னென்ன பிரச்சனை எல்லாம் வருதோ அந்த வீட்டுல, நார்மலா எல்லா குடும்பத்திலயும் பிரச்சனை வரும், ஆனா ஒவ்வொரு பிரச்சனையும் இதுக்குதான் லிங்க் பண்ணுவாங்க. அன்னைக்கு வீட்டுக்குள்ள நுழையும் போதே இடது கால் வச்சதுனாலதான் இந்த பிரச்சனை வருது. இனி ஒரு நல்ல நேரம் பார்த்து அந்த மாதிரி விஷயம்னு வைத்துக் கொள்ளுங்களேன், அந்த நல்ல நேரம் அது மிஸ் ஆயிருச்சு, இல்லாட்டா அது கரெக்டா அந்த இது தாண்டி போயிருச்சு. இப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவர்கள் அவர்கள் பாத்தீங்கன்னா அந்த நல்ல நேரம் தாண்டின விஷயத்தையே வந்து எல்லா காரியத்தையும் லிங்க் பண்ணிட்டே இருப்பாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள், ஒரு வீட்டுல குடியிருக்கிறதுக்கு போறாங்க, அந்த வீட்டுல குடியிருந்த ஒண்ணுமே அதோட ஹிஸ்டரி எல்லாம் விசாரிக்கல, வாடகை கம்மின்னு சொல்லி போனாங்க இல்ல வாங்கினாங்க, வாங்கி உள்ள போனதுக்கு அப்புறம் தான் கொஞ்ச நாள் தாண்டி தான் தெரியுது இந்த வீட்டுல ஒருத்தர் வந்து அவர் ஹேங் பண்ணி இறந்துட்டார், தூக்கு போட்டு செத்துட்டார் கேள்விப்பட்ட உடனே அப்புறம் பயம் கொடுத்துருது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிரச்சனை ஒரு சின்ன ஆக்சிடென்ட் எங்கேயாவது ஒரு வெளியே போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா இதைதான் லிங்க் பண்ணுவாங்க, இந்த வீடு மோசம், நம்ம இருக்கிற வீடு சரியில்லை, ஏன்னா தூக்கு போட்டு இறந்த வீடு அதனாலதான் ஆக்சிடென்ட் ஆச்சு, அதனாலதான் இப்படி வந்தது. ஏன்னா அந்த மனசாட்சி பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அவங்கள வந்து அவங்க அப்படி அடாப்ட் ஆயிடுறாங்க. அதான் செத்த கிரியைகள், செத்த கிரியைகள்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். டெட் ஒர்க்ஸ், அதுக்கு என்ன இது பண்ணுமோ, அதுக்கு இதை இந்த பரிகாரம் பண்ணணும், இதை செஞ்சாதான் அவங்களுக்கு ஒரு திருப்தியா இருக்கும். ஆனால் அவங்களுக்கு இயேசுவின் மேல இயேசுவின் ரத்தத்தினால உண்டாகிற மீட்பு, இல்ல இயேசுவை நம்புனா அதெல்லாம் சரியாயிரும், ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணா அதெல்லாம் நடக்கும், இந்த மாதிரி யோசிக்கவே முடியாது அவங்களால. அவர்களுக்கு ஃபுல்லா அவங்களுடைய எண்ணம் எல்லாம் இப்படிதான் நிறைஞ்சிருக்கும். அதான் அந்த செத்த கிரியைகள்னால
மனசாட்சி இதுவாகி இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன பண்ணுதுன்னா அந்த மனசாட்சியை செத்த கிரியைகளார சுத்திகரிக்கிறது. இந்த சேஞ்சும் நமக்குள்ள உண்டாகணும். ஒருவேளை நிறைய பேர் நம்ம ரட்சிக்கப்பட்டோன்னு சொல்றோம், நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனா இப்படி ஏதோ ஒரு பழமையா ஏதோ ஒன்னு பிடிச்சிட்டு இருக்கிறது, பள்ளி சத்தம் போடுறது நம்புறது, இந்த மாதிரிப்பட்ட சில விஷயங்கள் இருக்கு பாருங்க. உங்களுக்கு தெரியும் வேற என்னென்ன மூட நம்பிக்கைகள் இருக்கோ, ரொம்ப டீப்பா எனக்கு தெரியாது. ஆனால் இது போன்ற எந்த நம்பிக்கைகளா இருந்தாலும், எந்த செத்த கிரியைகளா இருந்தாலும், அப்படிப்பட்ட விஷயங்களால ஒர்க் எல்லாம் டெட் ஒர்க்ஸ் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் சிலர் அதை நம்பி அதை அப்படியே பாரம்பரியமா நம்பப்பட்டு இது செஞ்சாதான் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆகிவிடுகிறது. ஒரு காரியத்தை நம்முடைய இந்த ஸ்தாபனத்தை ஆரம்பித்த ஜான் ரோஸ் பாஸ்டர் அவர்கள் ஒரு காரியத்தை அவங்க சொன்னதை அவங்களுடைய ஒரு கேசட் கிடைச்சதுல நான் கேட்டிருக்கிறேன். அதை சில ஊழியர்களும் அதை சொல்லியிருக்கிறாங்க. ஒரு இடத்துல ஒரு நபர் அவர் வந்து பூஜை பண்ணுவார். பூஜை பண்ணும்போது பூஜைக்குரிய பொருட்கள் இதெல்லாம் வைக்கப்பட்டிருக்கும். அந்த பூஜைக்குரிய பொருட்களை வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அவங்க பூனையும் வளர்த்துட்டு இருந்தார். அந்த பூனை என்ன செய்யும்னு சொன்னா அந்த பூஜைக்குரிய பொருட்கள் பால் இல்லை வேற ஏதாவது வச்சிருந்தாங்கன்னா அதை வந்து குடிச்சிரும், குடிச்சிரும், அதை ஏதாவது சாப்பிட்டுரும். அப்போ இந்த பூனை அவர் என்ன செய்வார்னு சொன்னா அவர் ஒரு தூண்ல கட்டி வச்சிருவார், ஏன்னா அந்த பூஜைக்கு டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறதுக்கு. இப்படியே நடந்துட்டு இருந்தது. அந்த நாட்கள் முடிஞ்சிருச்சு, அவர் இறந்துட்டார். அடுத்து அவருடைய மகன் அந்த பொறுப்பை எடுத்து அவர் இனி பூஜை எல்லாம் பண்ண போறார். பூஜையெல்லாம் பண்ற டைம் வந்த உடனே அப்போ ஒவ்வொன்னா அவங்க பேசுறாங்க, என்னென்னலாம் பண்ணணும், பூஜைக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு சொல்லும்போது, அடுத்தது அவங்க வந்து ஒருத்தர் சொல்றார், பூஜைக்கு வந்து அப்பா காலத்துல ஒரு பூனையை இங்க கட்டி வச்சிருப்பாங்க, இப்ப பூனையும் செத்து போயிடுச்சு, ஆனா இதுக்குன்னு ஒரு பூனையை வாங்குறாங்க, பூனையை வாங்கி அந்த இதுல கட்டுறாங்க. அப்ப இதுதான் பாரம்பரியம், இதுதான் செத்த கிரியைகள். இது வந்து அன்னைக்கு செஞ்சாங்க. ஏன் செஞ்சாங்கன்னு சொன்னா அன்னைக்கு அந்த பூனை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தது, அதனால அதை பிடிச்சு கட்டினாங்க. இன்னைக்கு அது பூனையே இல்லை, இன்னைக்கு வேற பிரச்சனை இல்லை, இனி இதுக்காக ஒரு பூனையை வாங்கி அங்க கட்டி இப்படிதான் நான் செய்வேன்னு சொல்றதுதான் டெட் ஒர்க், அதான் அந்த சித்த கிரியைகள். ஆனால் மனசாட்சி அதனால அப்படி ஆட்கொள்ளப்பட்டிருது, அப்படி நிரம்பி அது செய்யாட்டி அவங்களுக்கு ஏதோ கரெக்டா பண்ண மாதிரியே இருக்காது. இதுதான் அந்த மனசாட்சி சித்த கிரியைகளை சுத்திகரிக்கிற இயேசுன்ற ரத்தம். அதுல ஒரு சுத்திகரிப்பு உண்டாகும் போது நமக்கு நல்ல ஒரு விடுதலை உண்டாயிரும். தேவையில்லாத விஷயங்களை நம்பிட்டு கடைசியில் இதெல்லாம் வந்து இதனால ஒரு பிரயோஜனம் இல்லை, ஆண்டவர் மேல நம்பிக்கையே வராது. இது போன்ற விஷயங்களை தான் நம்பிட்டு இருப்பாங்க. பூனை குறுக்கால போறது, ஒரு வெளியே போகணும்னா இந்த ஆள் வரணும், இந்த ஆள், இப்படி எல்லாம் பட்ட விஷயங்கள் செத்த கிரியைகள். இதுல இருந்து இயேசு நமக்கு ஒரு பெரிய சுத்திகரிப்பை தருகிறார். எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இவ்வளவு பெரிய ஒரு சுத்திகரிப்பை இது ஏற்படுத்தி நம்ம நித்திய ராஜ்யத்துக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த ஒரு மேன்மையான இயேசுவின் ரத்தத்தை குறித்து அடிக்கடி நம்ம தியானிக்கணும், சிந்திக்கணும். அவருடைய ரத்தத்தினுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட நம்ம இடம் கொடுக்கணும். இந்த ரத்தத்தை குறித்து கேள்விப்படும் போது பார்க்கும் போது பிசாஸ் அதான் நடங்குகிறான். ஏன்னா அதுக்கு அவ்வளவு பவர் இருக்கு, அவ்வளவு பயங்கரமா ஒருத்தன் மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றிடுது. அவனுடைய பிடியில இருக்கிற மனுஷனை அப்படியே டோட்டலா சேஞ்ச் பண்ணி அவனை பரலோகத்துக்கு கொண்டு போற அளவுக்கு இந்த ரத்தம் மாற்றதுனால அதுக்கு முன்னாடி அவன் நடுங்குகிறான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம்னு அதனாலதான் அது பைபிள்ல வந்து கரெக்டா அந்த வார்த்தை இல்லைனாலும், ஆனா இப்படி இருக்கு, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் அவனை ஜெயித்தார்கள். அதனாலதான் சிலருக்கு ஆரம்ப நிலையில இருக்கிறவங்க சொல்லி கொடுப்பாங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லு அப்படின்னு சொல்லி. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துல ஒரு மாபெரும் வல்லமை. ஜெபிப்போமா எல்லாரும் இருக்கிற இடங்களை தயவாக கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை நம்முடைய வாழ்வில பலமாய் கிரியை செய்ய முடியாத. ஆமீன். ஆண்டவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், இயேசுவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், இயேசுவே மெய் துதிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள தேவனே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இயேசுவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துல இருக்கிற மேன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த ரத்தத்தினால் நாங்கள் மீட்கப்பட்டோமே, இந்த ரத்தத்தினால சுத்திகரிப்படைந்தோமே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால எங்களுக்குள்ளே உண்டாகிற எல்லா வாழ்க்கை மாற்றங்களுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்காக பரிந்து பேசுகிற ரத்தமா இருக்கிறதுக்காக
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஸ்தோத்திர செத்த கிரியைகளார எங்களுடைய மனசாட்சியை சுத்திகரித்து நாங்கள் தேவனுக்கு, ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்கிற அளவுக்கு எங்களை மாற்றுகிற ரத்தம், மாற்றி இருக்கிற ரத்தம், அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த பரலோக ராஜ்யத்துக்கு எங்களை ஆண்டவர் தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு முன் செல்ல கிருபை தார். பரிசுத்தம் நிறைந்த தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் இந்த ஜப வேளையிலும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மேன்மையை குறித்து சிந்திக்க தந்த கிருபிக்காக ஸ்தோத்திரம். இதுல இணைந்து கொண்ட எல்லா உங்களுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, அவருடைய குடும்பங்களே ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பங்கள் மேலே இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக, உடைய பாதுகாவலுக்குள்ள நம்முடைய பிள்ளைகள் தொடர்ந்து ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்துல சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, பெரியவர்கள், முதிர் வயதானவர்கள் எல்லாரையும் நினைச்சு ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. நாங்க எல்லாரும் ஆண்டவரே உடைய நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும் அப்பா, அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும். அதற்காக எங்களை இன்னும் தகுதிப்படுத்துங்க. நீங்க தந்திருக்கிற வெளியேறப்பட்ட மீட்புக்காக ஸ்தோத்திரம். குடும்பத்தின் நபர்களை யாரெல்லாம் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளையோ, இந்த மீட்பை பெற்றுக்கொள்ளலையோ, அதை பெற்று டோட்டல் லைஃப் சேஞ்ச் அவர்களும் அடைந்து கொள்ள. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயினேன்னு சொல்லியிருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. அனைவரையும் காத்து நடத்துங்கப்பா, பலப்படுத்துங்க. தொடர்ந்து உடைய பிள்ளைகளுடைய ஜப நேரத்தை அவங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாங்க. அவள் கைட்டு செய்கிற வேலைகள் எல்லா விஷயங்களும் தேவ நன்மைகள் ஆசீர்வாதங்கள் பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.